உலகத்தில் மிக சின்னஞ்சிறிய இனங்களுக்கெல்லாம் தனக்கென்று நாடு இருக்கிறது. ஆனால் உலகமெங்கும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்றைய நிலையில் 9.5 கோடி பேர் தமிழர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கென்று ஒரு நாடு இல்லை என்கிற எண்ணம் எனக்கு எப்போதுமே இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், ஒரு காலத்தில் திராவிட இயக்கம் தோன்றி திராவிட நாடு திராவிடருக்கு என்ற முழக்கத்தை மேற்கொண்டிருந்தது. அப்போது நமக்கு ஒரு நாடு கிடைக்கப் போகிறது என்கிற மகிழ்ச்சியிலே நான் என்னுடைய இடம் பிராயத்தில் என்னுடைய 13-14 வயதிலே கருப்பு சட்டை போட்டவன் தான். நம்முடைய மொழி மீது இன்னொரு மொழி திணிக்கப்படுகிறது. நாம் 2ம் தர குடிமக்களாக இருக்கிறோம். நான் கூட ஒரு முறை எழுதினேன், நான் இந்துவானதால் சூத்திரன் ஆக்கப்பட்டேன், இந்தியனானதால் 2ம் தர குடிமகன் ஆக்கப்பட்டேன் என்று எழுதினேன். அதனாலே நமக்கென்று எந்த மனிதன் சுயமரியாதை உள்ளவனாக இருக்கிறானோ அவன் சுதந்திரத்தை நேசிப்பான். சுயமரியாதையும் சுதந்திரம் இருக்கிறதே, அது மட்டும்தான் மனிதனுடைய அடையாளம். இந்த ரெண்டும் இல்லாதவனை மனிதன் என்கிற கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதனாலே கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன் தோன்றி மூத்த குடி என்று பெருமையாக சொல்லிக் கொள்கிறோம். இன்றைக்கு கூட மேடைகளிலே புலவர்கள் எல்லாம் கச்சேரி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த இனம் எல்லா இடங்களிலேயும் அடிமைப்பட்டு கிடக்கிறதை தவிர வேறில்லை என்பதை மறந்துவிடக்கூடாது. நான் 1981 தமிழ்நாடு சட்டமன்ற மேலவை துணைத் தலைவராக இருக்கிற போது பிஜி தீவிலே நடந்த சுபாவிலே சிபிஐ கான்ஃபரன்ஸ், காமன்வெல்த் பார்லிமெண்டரி அசோசியேஷன் கான்ஃபரன்ஸ் மாநாடு நடந்தது. அதிலே கலந்து கொள்வதற்காக தமிழ்நாட்டினுடைய சார்பிலே நான் தான் போயிருந்தேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்னை அனுப்பியிருந்தார். அப்போது சுபாவிலே அந்த மாநாடு, பிஜியனுடைய தலைநகரம் சுபாவிலே மாநாடு நடந்தது. 20 நாள் நடந்தது. நான் உள்ளே போய் பிஜிக்குள்ளே இறங்கியவுடன், நேண்டி என்று சொல்லுகிற விமான நிலையத்திலே இறங்கியவுடன் அங்கே போய் பார்க்கிறது தமிழருடைய நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. பாரதியார் அப்போதே பாடினார், நாட்டை நினைப்பாரோ எந்த நாடினை போய் அதை காண்பதென்றே, அன்னை வீட்டை நினைப்பாரோ அவர் விம்மி 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 அழுங்குரல் கேட்டிருப்பாய் காற்று, துன்பக் கேணியிலே எங்கள் பெண்கள் அழுத சொல் மீட்டு முறையாயோ என்று கரும்பு தோட்டத்திலே பாடுபடுகிற தமிழர்களை பற்றி வேதனையோடு அவர் தன்னுடைய கவிதைகளை வெளிப்படுத்தி இருப்பார். நான் நேரடியாக போய் அதை பார்க்கிற நிலைமை ஏற்பட்டது. அங்கே பார்த்தால் கரும்பு தோட்டங்களிலே பாடுபடுகிறவர்கள் தமிழர்கள் கூலி மக்களாக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நாட்டிலே இருக்கிற ஆரிஜின் ஃபிஜி பீப்புள், பூர்வீக குடிமக்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு நிலம் சொந்தம், நில உடமையாளர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். குஜராத்திலே இருந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் ஒட்டு மொத்த பிஜியினுடைய தேசிய வருமானத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக உழைக்கிற வர்க்கம் எது என்று கேட்டால் தென்னாட்டைச் சேர்ந்த வர்க்கம், அதிலே குறிப்பாக தமிழ். வருகிற ஒட்டுமொத்த வருமானத்தையும் கொள்ளையடிக்கிறவன் யார் என்று கேட்டால் குஜராத்திக்காரன். நில உடமையாளர்களாக யார் இருக்கிறார்கள், அவர்கள் இருக்கிறார்கள் ஆரிஜின் ஃபிஜி பீப்புள். இப்படி ஒரு 3 வர்க்கம் அங்கே இருக்கிறது. அந்த நாட்டிலே ஒரு 150-160 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழர்களை கொண்டு போய் குடியேற்றினார்கள். இந்த காடு கெடுத்து நாடாக்குவது என்று சொல்கிறார்களே, அப்படி இவர்களை கொண்டு போய் புதர் வண்டி கடந்த நாட்டில் குதிரை மீது ஒரு வெள்ளைக்காரத்துறை உட்கார்ந்து கொள்வார், கையிலே சவுக்கு வைத்துக் கொண்டிருப்பார். ஒரு தமிழனுக்கு இந்த இடத்துல இருந்து அந்த எல்லை வரை என்று பிரித்து கொடுத்தால் காலையிலிருந்து மாலைக்குள்ளே அதை வெட்டி வீழ்த்தி சமநலமாக்க மாற்ற வேண்டும். அப்படி ஏதாவது கொஞ்ச நேரம் உடல் வலி சோர்வு என்று நின்றால் கையிலே வைத்திருக்கிற சவுக்காரை அடிப்பார். அப்படி வேலை வாங்கப்பட்டான், கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டான். அப்படி அவன் உருவாக்கிய நாட்டில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் கரும்பு காட்டிலே அந்த வேரியோரமாக உடல்ல எப்படி நரம்புகள் ஓடுகின்றனவோ அப்படி ரயில்வே லைன், புகைவண்டி பாதைகள் அங்கே இருக்கும். எல்லா இடங்களிலேயும் விளைந்த கரும்பை அடிவோடு வெட்டி கத்தையாக கட்டி கூட்ஸ் வேகனில் ஏற்றி அனுப்பினால் அது பா என்கிற
சர்க்கரை ஆலை இருக்கிற நகரத்துக்கு போய் சேரும். அங்கே ஆலை அடித்து சர்க்கரையாக வந்து அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் செழித்து கொண்டிருக்கிறது. அதற்கு பாடுபடுகிறவன் யார் என்று கேட்டால் இங்கே இருந்து போனவன். நிலவுடைமையாளர் யார் என்று கேட்டால் அங்கே இருக்கிற ஆரியன் பிஜி பீப்பிள், நாட்டுக்கு சொந்தக்காரன். வருகிற ஒட்டுமொத்த வருமானத்தையும் கொள்ளையடித்து சுகபோகமாக வாழ்கிறவன் யார் என்று கேட்டால் குஜராத்திக்காரன். எனக்கு அங்கே போனவன் நாளை தான் தோன்றியது, இந்த கருப்பு காட்டிலே இருக்கிற தமிழனும் இந்தியன், வருகிற ஒட்டுமொத்த வருமானத்தையும் கொள்ளையடித்து சாப்பிடுகிற குஜராத்திக்காரன் இந்தியன் என்றால் இதைவிட கேவலம் வெட்கக்கேடு வேறில்லை என்கிற வேதனை எனக்கு ஏற்பட்டது. அதனால ஏற்கனவே எனக்குள்ளே தமிழருக்கு என்று ஒரு தனிநாடு இல்லை என்கிற வேதனை இருந்து கொண்டிருந்தது. அதுவும் குறிப்பாக என்னை கவர்ந்தது, என்னை சிலிர்க்க வைத்தது, என்னுடைய சிந்தனைகளை ஒரு பொறிகை ஏற்படுத்தியது எதென்று கேட்டால் தம்பி குட்டிமணியனுடைய வாக்கு மூலம், நீதிமன்றத்திலே அவன் சொன்ன வாக்கு மூலம். ஒரு நாள் மாலை முரசை வாங்கி பார்த்தேன், வெறும் உடம்போடு கையிலே கப்பு மாட்டப்பட்டு இழுத்து கொண்டு வருகிறார்கள். அங்கே கொண்டு வந்து நீதிமன்றத்தில் நிறுத்திய போது அவன் சொன்னதை படித்தேன், எனக்குள்ளே புதிய ரத்தம் பாய்ந்தது. அவன் சொல்லுகிறான், நான் ஒரு தமிழீழ தேச குடிமகன், என்னை கைது செய்து கொண்டு வந்து விசாரிக்கிற உரிமை சிங்கள அரசால், அந்நிய அரசால் நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த நீதிமன்றத்திற்கு இல்லை என்று சொன்னான். எனக்கு அதை படித்தவுடனே ஒரு நாடு நமக்கென்று கிடைத்து விட்டதை போன்ற மகிழ்ச்சியும் பெருமிதமும் பெருமையும் ஏற்பட்டது. அது 78 கடைசி அல்லது 79 இருக்கலாம். எனக்கு அதிலே இருந்துதான் நான் தென் திசையை பார்க்கிற பார்வை வந்தது. மண்டேலா அவர்கள் லாங் வாக் டு ஃப்ரீடம் என்கிற தன்னுடைய சுயசரிதியிலே 2 இடத்திலே வாக்கு மூலம் தந்திருக்கிறார், 2 காலகட்டங்களிலே நீதிமன்றத்தில் என்று. நான் மண்டேலா அவனுடைய வாக்கு மூலத்தை படிக்கிற போது இதை மண்டேலா தமிழிலே சொல்லியிருந்தால் தம்பி குட்டிமணி சொன்னதை போலத்தான் சொல்லியிருக்க வேண்டும். காரணம், போராளிகள், விடுதலை போராளிகளுடைய உணர்வும் உள்ளமும் வார்த்தைகளும் ஒரே மாதிரி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டேன். அவர் சொல்லுகிறார், எனக்கு இங்கே என்ன நீதி கிடைக்கும், இங்கே உட்கார்ந்து இருக்கிற நீதிபதி வெள்ளைக்கார துறை, வாடகையாக இருக்கிறவன் வெள்ளைக்காரன், வக்கீலாக இருக்கிறவன் வெள்ளைக்காரன், இங்கே எனக்கு எப்படி நீதி கிடைக்கும் என்று கேட்டார். நான் அந்த லாங் வாக் டு ஃப்ரீடம் அந்த இதழ் புத்தகத்தை படிக்கிற போது மண்டேலா அவனுடைய உருவத்துக்கு பதிலாக என்னுடைய மனக்கண்ணிலே நின்றவன் குட்டிமணி தான். அதனால் 79 அல்லது 78 கடைசிகளே இருக்க வேண்டும், அந்த வாக்கு மூலம்தான் என்னை ஈர்த்தது. அதற்கு பின்னாலே தான் அந்த பகுதியில் என்னுடைய பார்வை வந்தது. பிறகு நான் அதை தொட்டு பேச ஆரம்பிக்கிற போது எல்லாரும் என்னை பார்க்க வந்தார். இதுதான் என்னுடைய தொடக்கம். நான் முதலாக தம்பியை பார்த்தது 80 ஆண்டினுடைய இறுதியிலே. அதற்கு முன்னாலே பல்வேறு போராளி இயக்கங்கள் என்னை வந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். நான் எப்படி என்று கேட்டால் இந்த வரகுண பாண்டியனை போன்றவன். இந்த வரகுண பாண்டியன் மிக கடுமையான சிம்மத்தன். அவன் இந்த துறையிலிருந்து நதி ஓடையிலே இருந்து துணி துவைத்து விட்டு வருகிற போது உடம்பெல்லாம் வெள்ளை வளையர் என்று வெள்ளை பூத்து கிடந்தது. வழியிலே வருகிற அந்த வண்ணானை பார்க்கிற போது அவனுடைய காலிலே விழுந்தான் வரகுண பாண்டியன். காரணம், சிவனடியார் வருகிறார் என்று கீழே விழுந்து வணங்கினார். அதே போல குளத்திலே தவளைகள் கரகரகர் என்று சத்தம் போட்டது. அதை கேட்டுவிட்டு ஏதோ சிவனடியார்கள் தான் அரகர அரகரார் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி காசும் பொண்ணும் கலந்து தூங்கினான் என்று சொல்லுவார்கள். அதே போல நானும் ஒரு பரவண பாண்டிகளை போலத்தான் இருந்தேன். தமிழீழ விடுதலை போராளிகள் என்று வருகிறவர்களுக்கெல்லாம் நான் அடிமை சேவகம் செய்கிற அளவுக்கு என்னுடைய மனம் இருந்தது. அதனால் முன்னே வந்தவர்கள் ஈரோஸ் நம்முடைய அறுவை தோழர் பாலகுமார் வந்தார். மற்ற இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் ஸ்ரீசபா என்னை வந்து பார்க்கிற பழக்கம் உண்டு. உமா வருவார், அடிக்கடி வருவார். அவரோடு சிவநேசன், ஜோதிஸ்வரன் என்ற தம்பிகள் எல்லாம் வருவார்கள். ஆனால் நான் யாரை பார்க்க வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருந்தேன். என்னுடைய உள்ளத்துக்குள்ளே யாரை பார்க்க முடியவில்லை என்கிற ஏக்கம் இருந்ததோ அந்த தம்பி ஒரு நாள் மாலை 6:30 பேபியோடு தங்கி வந்து, பேபி அதற்கு முன்னால் இருந்து என்னை பார்க்க வருகிற பழக்கம்,
தம்பியோடு வந்து உட்கார்ந்து கொண்டிருப்பது பார்க்கிற போது எனக்கு பெரிய அதிர்ச்சி, ஆனந்த அதிர்ச்சி ஏற்பட்டது. நான் கட்டி தழுவிக்கொண்டேன். அப்போது நான் அவரிடத்திலே சொன்ன ஒரே ஒரு வாக்குமூலம் என்னவென்றால், கையை பிடித்து சொன்னேன், எனக்கு பணபலம் இல்லை, ஜனபலம் இல்லை, மனபலம் ஒன்று மட்டும் இருக்கிறது. நான் கடைசி வரை உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன் என்று கையை பிடித்தேன். அந்த கையை பிடித்தபடியே நான் இன்று வரை விட்டுவிடவில்லை. இடையிலே ஒதுங்கியிருந்தால் போல தெரியலாம், அவ்வளவுதான்.